மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இறைவனோடு நாம் வைத்திருக்கும் உறவின் அளவே நமது ஆசீர்வாதத்தின் அளவும் கூட என்று சொல்வார்கள். உதாரணத்திற்கு ஒரு வியாபாரி ஒருவர் ரோட்டிலே மண்புழுக்களை விற்று கொண்டிருக்கிறார். இதை பார்த்த பறவை அந்த மண்புழு புழுக்கள் மீது ஆசை கொள்கிறது. ஏனென்றால் தேடி இறையை தேடி மண்புழுக்களை சாப்பிட வேண்டும். ஆனால் இங்கு ஒரே இடத்தில் அனைத்தும் இருக்கிறது என்று ஆசையோடு வியாபாரியிடம் மண்புழு ஒன்று கேட்கிறது. அதற்கு அவர் காசு கேட்கிறார். காசு இல்லை, வேண்டுமென்றால் என் சிறகுகளில் ஒன்றை பித்து தருகிறேன் என்று திரக்கையில் இருக்க சிறகை எடுத்து கொடுக்கிறது. இவ்வாறு மண்புழு மீது ஆசைப்பட்டு ஒரே இடத்தில் கிடைக்கிறதே என்று ஒவ்வொரு நாளும் ஒரு சிறகை கொடுத்து அந்த மண்புழுக்களை சாப்பிடுகிறது. ஒரு நாள் சலித்து போகிறது. மீண்டும் பறந்து பறைய நிலைக்கு சென்று இறகை தேடலாம் என்று உணவை தேடலாம் என்று பறக்க நினைக்கிறது. பறக்க முடியவில்லை. ஏனென்றால் ரக்கையில் இருந்த அனைத்து சிறகுகளும் எடுத்து கொடுத்து விட்டது. இறுதியிலே அந்த பறவை நடக்க முடியாமல் போகிறது. மற்ற பறவைகள் அதை கொத்துகிறது. கடைசியில் அது இறந்து போகிறது. மண்புழுக்கள் வந்து அந்த பறவையை தின்ன தொடங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, இதுதான் வாழ்க்கை. நாம் யாரோடு உறவாடுகிறோம், நாம் யாரோடு பழகுகிறோம் என்பது மிக முக்கியம். அல்லது நாம் எதை இழந்து கொண்டிருக்கிறோம், தவறான உறவுகளில் நாம் எதை இழந்து கொண்டிருக்கிறோம் என்று உணர்வது மிக முக்கியம். நம் உறவுகளினுடைய விளைவுகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளுதல் என்பது மிக முக்கியம். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு வாசகம். மத்தேயு நற்செய்தி 13:10-17 வரை உள்ள இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் சீடர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள், ஏன் அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறார், விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. ஏனென்றால் சீடர்கள் சாதாரணமானவர்கள். சீடர்கள் அந்த இந்த வார்த்தையே அந்த சீடர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த வார்த்தையுடைய ஆழம் புரியும். ஒரு சாதாரணமான சீடர்கள் இயேசுவுக்கு பிறகு கடினமான சவால்களை எதிர்கொள்கிறார்கள். அவர்களுடைய வேதனைகள் சவால்கள் நமக்கு தெரியும். எப்படி ஒரு சாதாரணமானவர்கள் இவ்வளோ அறிவு திறமையோடு பேச முடிந்தது, சவால்களை எதிர்கொள்ள முடிந்தது என்றால் அவர்கள் கொடுத்து வைத்திருந்தார்கள். என்ன கொடுத்து வைத்தால், ஆண்டவரோடு நெருங்கிய உறவு, இறைவனோடு உறவாடினார்கள். அவர்கள் உறவு நல்ல உறவாக இருந்தது. அந்த மண்புழுகு அந்த பறவை மண்புழுக்கான உறவு அல்ல. இங்கு ஒரு ஆழமான ஒரு உன்னதமான ஒரு உறவு இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு அவர்களுடைய துணிவை பாருங்கள். அந்த ஆண்டவருக்காய் தங்களை உயிரையே கொடுக்கும் அளவிற்கு அவர்களுடைய உறவின் ஆழம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. ஒரு நாள் அவர்கள் இவர்கள் அனைவரும் இயேசு விட்டு ஓடி சென்றவர்கள். ஆனால் இங்கு அவர்கள் தங்களையே தருகிறார்களுக்கு துணிவு கொண்டார்கள் என்றால் காரணம், சவால்களை சந்தித்ததற்கு காரணம் ஆண்டவரோடு இருந்த நெருங்கிய உறவு. எனவே பிரியமானவர்களே, உங்களுடைய உறவு தான் உங்கள் ஆசீர்வாதத்தின் அளவு. நீங்கள் வாழ்க்கையில் கடுமையான சவால்களை, எல்லோருக்கும் சவால்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் கடுமையான சவால்கள் இருக்கிறதா, பிரச்சனைகள் இருக்கிறதா, அதன் அர்த்தம் நீங்கள் இன்னும் அதிகமாக இறைவனோடு உறவாட வேண்டும் என்ற அர்த்தம். இன்னும் அதிகமாக நீங்கள் ஜெபத்தில் இருக்க வேண்டும் என்ற அர்த்தம். எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் ஜெபத்திலே ஆழம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். உங்களுடைய ஜபகத்திலே ஆண்டவரோடு உறவை இன்னும் நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். பிரச்சனைகள் சவால்களை எதிர்கொள்ள முடியவில்லையா, ஜபத்தில் அமரு. உன் ஜபத்தின் நேரை மிகுமைப்படுத்து. வல்லமையான இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நீ உணர்வாய். அதுதான் சீடர்களுடைய வாழ்வில் வெளிப்பட்டது. இந்த மனித உறவுகள் நமக்கு பலர் இருக்கலாம், நம் சொல்வதை கேட்கலாம், அவர்கள் ஆறுதலாக மட்டுமே இருக்க முடியும். நம் உறவு நம் பிரச்சனைகளை உணர முடியும். ஆனால் நம் பிரச்சனைகள் அவர்களால் தாங்க முடியாது, நமக்கு பதிலால் அவர்களால் வாழ முடியாது. ஆனால் இறைவன் ஒருவரே உன் பிரச்சனைகளை தாங்க முடியும். இறைவன் ஒருவரே உனக்காய் வாழ முடியும். அதான் பவுலடிகளா சொல்கிறார், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்து. எனவே மகளே மகனே, உறவை மிகுமைப்படுத்து. ஆண்டவரோடு இருந்த உறவை மிகுமைப்படுத்து. தேவையற்ற உறவோடு இருந்த அந்த பறவை தனது வாழ்க்கை இழந்தது. மனித உறவுகள் தேவைதான், அதை விட தேவை இறை உறவு. இந்த இறை உறவு வளர்கிற பொழுது நல்ல மனித உறவுகளும் உன்னை அறியாமலே உன்னோடு வளரும். நீ ஆசீர்வாதமாய் வாழ்வாய். எனவே அதிக நேரம் செபித்து வாழ்க்கை ஆசீர்வாதமாய் வாழ எல்லாம் அல்ல இறைவன் இந்த நாளிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அன்னை மரியாள் பரிந்துரை ஜெபத்தில் தந்தை மகன் தூய் ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மகிழ்ச்சியாய் மாற உங்களுக்கு ஆய் செபிக்கிறேன். ஆமேன்.